சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயத்தைக்கான விதவிதமான பயிர்களை வைத்து 20,000 ரூபாய் வரை டிக்கெட் விலையை விடிய அரசு நிர்ணயித்துள்ளது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் வருகின்ற டிசம்பர் 9, 10 ஆகிய நாட்கள் நடைபெறவுள்ளது. இதற்காக நன்றாக இருந்த சாலையின் தடுப்புகளை இடித்து சேதப்படுத்தி விடிய அரசு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் கார் பந்தயத்திற்கான டிக்கெட்டிற்கு விதவிதமான பெயர்களை வைத்து விடிய அரசு விலையை நிர்ணயித்துள்ளது. அதில் பிரீமியம் ஸ்டாண்ட் ஒரு நாள் டிக்கெட் விலை 3,999 ரூபாய், இறுதி நாட்களுக்கான டிக்கெட் விலை 6,999 ரூபாய், கிராண்ட் ஸ்டாண்ட் 1, 2, 3, 4, 5 டிக்கெட் விலை 1,999 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோல்டு லங் டிக்கெட் விலை 7,999 ரூபாய் வரை, இறுதி நாட்களுக்கான கோல்டு லங் டிக்கெட் விலை 13,999 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிளாட்டினம் லங் வார இறுதி நாட்களுக்கான டிக்கெட் விலை 19,999 ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களில் நடைபெறும் கார் பந்தய போட்டிக்கு சாதாரண டிக்கெட் வார இறுதி நாட்களுக்கான டிக்கெட் என பிரித்து அதிக கட்டணத்தை விடிய அரசு நிர்ணயித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் விடிய அரசு யாருக்காக போட்டியை நடத்துகிறது என கேள்வி எழுப்பியுள்ளனர்.